இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் நைன் ப நைன் பார்க்க போகிறோம் யூனிட் நைனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோப் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா டேட்டா கலெக்ஷன் டேப்லேஷன் அண்ட் அனாலிசிஸ் மெசர்மெண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்ப்ரஷன் காரலேஷன் ரெக்ரெஷன் தேரிஸ் ஆஃப் ஸ்கொயர் டெஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இந்த டாபிக்கில் இருந்து என்னெல்லாம் பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் எல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஷின்ஸையும் இந்த டாப்பிக்கில் இருந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு தான் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்கிறோம் இன் கலெக்ட் இன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அதாவது டேட்டாவிலேருந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது டேட்டாஸ் கலெக்ட் பண்ண டேட்டாவில் நியூமெரிக்கல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அந்த நியூமெரிக்கல் டேட்டாவிலேருந்து அனலைஸ் பண்ணி அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ண டேட்டாஸ்லேருந்து என்னெல்லாம் ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெப்ரஸன்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இது வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேல்யூஸை கலெக்ட் பண்ண வேல்யூஸில் இருந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து அந்த வேல்யூஸ் என்ன ப்ர ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்றத இண்டபெட் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக்ஸ் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா அகாடமிக் டிசிப்ளின்ஸ்க்கு சயின்ஸ்க்கு ஹியூமனிட்டிஸ்க்கு பிஸ்னஸ் கவர்மெண்ட் மெடிஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த செக்டாருக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்டாட்டஸிக்ஸ் மூலமாக ஒரு டேட்டாவை நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டால் அந்த கன்வெர்ட் பண்ண டேட்டாவிலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டையோ ஒரு சொல்யூஷனையோ ஒரு சஜஷனையோ ஈஸியாக எடுத்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் த ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஹெல்ப் இன் எக்கனாமிக் பிளானிங் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்ச் இந்த இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்டாட்டஸோட மெயின் ஸ்கோப் ஃபஸ்ட்டு இன் எக்கனாமிக் பிளானிங் எக்கனாமிக் பிளானிங்கில் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எவ்வளோலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா என்ன மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்லேயும் அந்த ஸ்டாட்டஸ்டிக்கல் டூல்ஸ் வச்சு தான் அவங்களோட எக்கனாமிக் பிளானிங் பண்ணுறாங்க அவங்களோட எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்குது அந்த ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணலாம் பாவர்ட்டிக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வே வேஜஸ்க்கு ப ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியே இருக்கிற ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் பிளானிங்க்கு இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கோப்பாக இருக்குது தென் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வச்சு தான் அவங்களோட பிஸ்னஸ்க்குரிய இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷனோ ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ ஃபர்தராக அவங்களோட டிமாண்ட் என்ன ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அவங்களோட மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் என்ன அது என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் மேக் பண்ணலாம் அதோட கா எதை கோரிலேட் பண்ணலாம் எதை ரெக்ரெஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருந்து என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம எஃபிசியண்டாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிசர்ச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரிசர்ச் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சருக்கு கண்டிப்பாக அவங்க கன்க்ளூட் பண்ணுற லாஸ்ட்டாக அவங்க கன்க்ளூட் பண்ணுற ஒரு கண்டென்ட்டுக்கு இந்த ரிசர்ச் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் இல்லாமல் ஓகே இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குது எதுக்காகலாம் என் ஸ்டெக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பிளானிங்க்கு எக்கனாமிக்ஸ்க்கு பிஸ்னஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கு மாடர்ன் சயின்ஸ் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் வார் மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது எப்படி இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பிளானிங் ப்ளான் ஒரு கவர்மெண்ட்லேயோ ஒரு பிரைவேட் செக்டார்லையோ பிளான் பண் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஏஜ் குரூப்பில் உள்ள பீப்புள்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கல் டூல் எடுத்துட்டான் அப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அவளோட அவுட்புட் எவ்வளோ இருக்கு தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளவங்க அவுட்புட் எவ்வளோ இருக்குது ஃபார்ட்டி இயர்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்போ என்ன மாதிரியான செட் ஆஃப் பீப்புக்கு என்ன மாதிரியான ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறதுப்பா நாட் ஒன்லி ஏஜ் மோஸ்ட் ஆஃப் த பிளானிங்க்கு இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் டூ எக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென் எக்கனாமிக் எக்கனாமிக் சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி அலோகேட் பண்ணலாம் அலோகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அப்படின்றது இந்த எக்கனாமிக் பிளானிங் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாட்டஸ்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பிஸ்னஸுக்கு ஒரு ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ என்ன மாதிரி வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன மாதிரியான பிளான் பண்ணணும் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னது அந்த இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி கண்ட்ரோல் அதோடய இன்ஜினியரிங் அந்த அதோடய ப்ராடக்ட் கன்ஃபர்மிங் இது எல்லாத்துக்குமே ஸ்டாட்டஸ்டிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு டெக்னிக்கல் டூலாகவே ஸ்டாட்டஸ்டிக் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்குது தென் மாடர்ன் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் அப்படின்றது என்னென்னா சயின்ஸ் தான் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுற ஒன்று அந்த க்ரியேட் பண்ணுற எல்லா ஒரு திங்ஸையுமேவும் அதுக்கு அதோட இம்பேக்ட் என்ன அதோட ஒரு இப்போ ஒரு ட்ரக்ஸோ ஒரு மெடிஷனோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரக்ஸு அந்த மெடிஷன் அதுக்குரிய இம்பேக்ட் என்ன அது அது என்ன மாதிரி ரீச் ஆகும் அது என்ன ரேஷியோஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேப்லேஷன் போட்டு பார்க்குறதுக்கு நான் ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸாக இருக்குது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் இந்த இந்த லைன்லேயுமே சைக்காலஜி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக ஆன ஒரு பீப்புளோ இல்லை ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட சைக்காலஜிக்கல் லெவலோ இது எல்லாமே ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வார் வார் இந்த டைமிங்லாம் அப்படின்னா ஒரு மில்ட்ரியோட ஃபோர்ஸு அவங்களோட பிளானிங் என்ன அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் எஃபெக்ட் போடணும் அவங்களோட மினிமம் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும் ஒரு கண்ட்ரியோட வார் நடக்குது அப்படின்னா அந்த வாரில் நம்ம மேக்ஸிமம் எஃபெக்ட் என்ன அந்த மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எவ்வளோ இருக்கணும் மேக்சிமம் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஆனால் அசைன் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்போ அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ்க்கு தேவையான டேட்டாஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் அதை எப்படி கலெக்ட் பண்ணுறத அப்படின்றத அந்த டேட்டா டேட்டான்றது ஒன்றும் இல்லை இன்ஃபர்மேஷன் ஒரு திங்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சிட்டியோட பாப்புலேஷனே எடுத்துக்கிறோம் அந்த பாப்புலேஷனில் எஜுகேஷனில் எஜுகேஷனில் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க எவ்வளவு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணினாங்க அப்படின்னா அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் எத்தனை பேர் ஒரு ஐநூறு பேர் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் ஐநூறு பேரில் ஒரு மதுரை சிட்டின்னு எ மதுரை சிட்டியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஐநூறு பேரை எடுத்து அந்த ஐநூறு பேரில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் படிக்கலை அந்த படித்தவங்க எவ்வளோ படிச்சுருக்காங்க படிக்காதவங்க எது வரைக்கும் ப படித்தா படிப்பை நிப்பாட்டினாங்க எதனால் நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்கல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ஷனை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் அந்த டேட்டா வந்து குவாலிட்டியான டே குவாலிட்டி குவான்டிடேட்டிவ் டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லிட்டு டூ டைப்ஸாக இருக்குது குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவோட நம்பர்ஸ் குவான்டிடேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்றது கலெக்ட் பண்ண டேட்டாஸோட நம்பர்ஸ் குவாலிட்டேட்டிவ்ன்றது அதுக்குரிய கண்டென்ட் இந்த டேட்டா வந்து டூ டைப்ஸாக கலெக்ட் பண்ணுவோம் ஒன்று பிரைமரி டேட்டா இன்னொன்று செகண்டரி டேட்டா பிரைமரி டேட்டா அப்படின்றது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது செகண்டரி டேட்டா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அதாவது சோர்ஸஸை பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸை கவர்மெண்ட்லேருந்து ப பப்ளிஷ் பண்ணது இருக்கிற ச சோர்சஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா நியூவாக கலெக்ட் பண்ணுறது ப்ரைமரி டேட்டா ஓகே இந்த ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா அப்படின்றதுல வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரைமரி டேட்டா அப்படின்றது நியூவாக ஒரு கலெக்ஷன் பண்ணுறது ஒரு பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளானுக்கு ஒரு ஒரு ரிசர்ச்சர் ஒரு ப்ளான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ஒரு அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ராப்ளமுக்குரிய சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்ட்டு நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது வந்து ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம் செகண்டரி டேட்டா ஆல்ரெடி இருக்கிற கலெக்ஷன் பண்ண டேட்டா பப்ளிஷ் பண்ண ஜேர்னலோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸோ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ரிப்போர்ட்டோ அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வரதை செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரெண்டுத்துலையுமே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யுது மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பிரைமரி டேட்டா பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் பார்ப்போம் அப்சர்வேஷன் இன்டர்வியூ கொஷினர் ஷெட்யூல் அதர் மெத்தட்ஸ் அப்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு மால் போயிட்டாங்க ஒரு மா ஒரு மாலில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் சேல் ஆகுது ஒரு மால்னால் மோஸ்ட் ஆஃப் த ஷாப் இருக்கும் அந்த ஷாப்பில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரிசர்ச் பண்ணுறவர் ஒவ்வொரு கடையிலையும் போய் சேல் சேலாகிறதை பார்க்கலாமல் அங்கே வர்ற கஸ்டம்ஸ் அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அப்சர்வ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறாரு இல்லையா அந்த மாதிரி க கலெக்ஷன் டேட்டாவை வந்து அப்சர்வேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படின்றது டேரெக்டாக ஒரு பர்சனை மீட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறது அந்த இன்டர்வியூஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ கிளினிக்கல் இன்டர்வியூ நான் டேரக்டிவ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது அந்த பர்சனல் இன்டர்வியூன்றது டேரக்டாக ஒரு பர்சன் டூ பர்சன் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறது பர்சனல் இன்டர்வியூ ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ அப்படின்றது ஒருத்தரோட அட்டென்ஷனை மீன் பண்ணி அந் அவங்களோட ஃபோக்கஸை வச்சா அந்த ஃபோக்கஸ் மூலமாக அவங்க என்னெல்லாம் ரெஸ்பான் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற ரெஸ்பான்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ கிளினிக்கல் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு அவங்களோட ஃபீலிங் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டிவிஜுவலோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது கிளினிக்கல் இன்டர்வியூ நான் டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறது ஒரு ஒரு ஏரியாவில் போயிட்டு அந்த ஏரியாவிலோட ஸ்ட்ரீட் ஃபெசிலிட்டி அப்படி இருக்குதுன்னு கேட்குறோன்னா அந்த தெருவில் ஒரு பத்து பேரை வச்சு அந்த பத்து பேர்ட்டையும் காமனாக கேட்குறது உங்கள் தெருவில் லைட் எரியுதா அவங்க தெ உங்கள் தெருவில் எப்போல்லாம் தண்ணி வருது இந்த ஸ்ட்ரீட்டில் எப்போ ரோடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா தனித்தனியாக கேட்காம ஒரு பத்து பேர் நி நிற்கிற இடத்துல போய்ட்டு கேட்டோம் அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படி கலெக்ட் பண்ணுறது நான் டைரெக்டிவ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென் கொஸ்டினர் மெத்தட் கொஸ்டினர் மெத்தட் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் த கொஸ்டினை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கலெக்ட் பண்ண கொஸ்டினரை பிரிண்ட் அவுட்டாக ஒரு பேப்பராகவோ இல்லை ஒரு மெயில் அனுப்பியோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் பண்ணியோ இன்ஃபர்மேஷனோ அடுத்தவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது கொஸ்டினர் மெத்தட் அதாவது ஒருத்தரோட ஏஜு அவங்க குவாலிஃபிகேஷன் அவங்களோட இன்கம் அப்புறம் அந்த அந்த ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரி கொஷின் இப்போ ஒரு ஷாம்பு பற்றி ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன ஷாம்பு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நாள் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க அந்த ஷாம்புவோட ரேட் என்ன அந்த ஷாம்புவோட எவ்வளோ குவான்டிட்டி ஒரு பர்சனைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த கொஷினை ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை ப பப்ளிக் ரெஸ்பாண்ட்டை எத்தனை நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ரெஸ்பாண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது இந்த கொஸ்டின் மெத்தட் தென் க ஷெட்யூல் மெத்தட் அப்படின்றது என்னென்னா இது அதே டே கொஸ்டினர் மெத்தட் இருக்குல்லையா அதே மாதிரி தான் அந்த கொஸ்டினரை ஒரு ஷெட்யூலாக ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு ஷெடியூலாக ஒரு டேப்லர் காலமாக போட்டேன் அந்த டேப்லர் காலமில் அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஷெட்யூலாக டிக் பண்ணுற மாதிரி எஸ் ஓ டென் டு ஃபிஃப்டீனில் உள்ளவங்க ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துரு அந்த ஷெட்யூலில் டிக் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினரே ஷெட்யூல் பண்ணி தர்றதா கொஷின் ஷெட்யூல்னால் டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கலெக்டிங் செகண்ட்ரி டேட்டா செகண்டரி டேட்டா அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தோ ரிப்போர்ட்ஸில் இருந்தோ அல்லது ஒரு கவர்மெண்ட்டை ப பப்ளிஷ் பண்ண ஜேர்னல்ஸில் இருந்தோ இன்டர்நெட்டில் இருந்தோ த்ரூ இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது செகண்டரி டேட்டா இந்த செகண்டரி டேட்டாவை வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஷுட் நாட் யூஸ் இது என்ன பண்ணால் நம்ம ஸ்க்ரூனெட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உண்மை தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரூனெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டேட்டாஸை ரிசர்ச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க செகண்டரி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் டேப்லேஷன் டேப்லேஷன் நத்திங் பட் கலெக்ட் பண்ண டேட்டாவை அந்த டேட்டாக்குரிய வைஸ் அதை டேப்லெட் டேப்லேஷன் பண்ணி அந்த டேட்டாஸை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஒரு செட் ஆஃப் பீப்புளோட எஜுகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த அவங்களோட எஜுகேஷனை பற்றி ஒரு செட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட எஜுகேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் எத்தனை பேர் படிக்காமல் இருக்காங்க எத்தனை பேர் டென்த் வரைய படிச்சிருக்காங்க எத்தனை பேர் டுவெல்த் வரைய படிச்சிருக்காங்க எத்தனை பேர் யூஜி முடிச்சிருக்காங்க எத்தனை பேர் பிஜி முடிச்சிருக்காங்க அவங்க என்ன யூஜி முடிச்சவங்க என்ன வேலை பார்க்குறாங்க பிஜி முடித்தவங்க என்ன வேலை பார்க்குறாங்க படிக்காதவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் பண்ணி காலம் போட்டால் அந்த காலமில் அந்த இன்ஃபர்மேஷனை செட் பண்ணுறது தான் டேப்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து சிஸ்டமெட்டிக்காக லாஜிக்கல் அந்த நியூ நியூமரை வந் நியூமரிக்கல் வேல்யூவை ரோவாக காலமாக சிஸ்டமேட்டிக்கலாக அந்த லா அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தகுந்த லாஜிக்கில் செக்ரிகிரேட் பண்ணி அந்த ப்ளேஸ் பண்ணுறது தான் டேப்லேஷன் இந்த டேப்லேஷன் வந்து நம்ம ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஒரு திங்கை வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம பிரித்து அதுக்குரிய ஆன்சர்ஸை ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம் டேப்லேஷனுக்குரிய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் டேட்டா கஷ்டமான டேட்டாஸையும் ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் ஒரு டேட்டாவோட ஃபீச்சர்ஸ் என்ன அந்த டேட்டாவிலேருந்து என்ன மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இன்னும் ஒரு டேட்டாவிலேருந்து இன்னொரு டேட்டாவை கம்பேரிஷன் பண்ணிக்க முடியும் ஸ்டார்டஜிக்கல அன அனலிசஸ்க்கு வந்து இது ரொம்ப ஃபெசிலிட்டேட்டாக இருக்கும் ஆவரேஜ் என்ன அதோட டிஸ்பிரஷன் காரிலேஷன் என்ன இந்த ஆவரேஜ் டிஸ்பிரஷன் கார்டிலேஷன் டெக்ரேஷன் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த டேப்லேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஸ்பேஸை சேவ் பண்ணோம் கண்டென்ட்டாக இருக்கிறத விட கன் ஃபுல்லாக கண்டென்ட்டாக டைப் பண்ணுறத விட டேபிளில் பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டென்த்து படித்தவங்க ஐயாயிரரூபா சா வரைக்கும் ச சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க பிஜி படித்தவங்க ஒரு ஐம்பதாயிரம் வரை சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க யூஜி படித்தவங்க இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெண்டை ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுகிறத ஒரு மூணு ரோவில் முடிச்சிடுவோம் மூணு ரோ மூணு மூணு காலமெலாம் முடிச்சிருவோம் டென்த்து யூஜி பிஜி அவங்களோட சம்பளம் ஐயாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு அந்த காலமுக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கிறத ஜஸ்ட் த்ரீ ரோ த்ரீ காலம்ஸில் நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ இந்த ஸ்பேஸஸ் வந்து ரொம்ப யூஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு மெசர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அது ஒன்றும் இல்லை மெஸர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றது கலெக்ட் பண்ண டேட்டா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா நியூமரிக்கல் வேல்யூ அந்த நியூமரிக்கல் வேல்யூவோட ஆவரேஜ் என்ன அதில் மீடியன் வேல்யூ என்ன மோட் வேல்யூ என்னன்னு சொல்லிவிட்டு ஃபைன் பண்ணுறது தான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸோட மீன் மீடியன் மோட் ஃபைன் பண்ணுறது தான் சென்ட்ரல் டெண்டன்சி இதில் மீன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை அந்த அத்தமெட்டிக் வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூ தான் மீன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் இப்போ ஒரு ஐநூறு பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐநூறுல ஒரு பதினெட்டு பன்னெண்டு இருபதுன்னு சொல்லி நமக்கு வருது அப்படின்னா அந்த அந்த டோட்டலை ஃபுல்லாக ஆட் பண்ணி அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா த டிஸ்கவுண்ட் மீன் தென் மீன் ஃபைன் பண்ணுற ஃபார்மில் சிக்மா ஒய் டிவைடட் என் சிக்மா ஒய் அப்படின்றது நம்ம இருக்கிற வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸோட சிக்மா டிவைடட் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும் அது தே மீடியன் மீடியன் அப்படின்றது என்னென்னா இருக்கிற வேல்யூவில் மீடியனாக என்ன வேல்யூ இருக்குது அந்த மீடியனாக இருக்கிற டூ டூ பார்ட்ஸ்க்குரிய ஈவன் நம்பர் என்ன அந்த மீ மிடில் ஸ்கோர் எவ்வளவுன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது தான் மீடியன் மீடியனை வந்து அப்போ ஜாப் சா சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வெரி ஹை ரெண்டு பேர் ஹை மூணு பேர் மாட்ரேட் அஞ்சு பேர் லோ ஏழு பேர் வெரி லோ நாலு பேர் இருக்காங்க அப்போ இவங்களோட ஃப்ரீக்வென்சி டுவெண்ட்டி ஒன் இந்த ட்வெண்ட்டி ஒனில் நடுவில் இருக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது தான் இந்த மீனோட ஒர்க்கு மீனோட மீன் ஃபைன் பண்ணுற ஃபார்ம்லாம் எல் ப்ளஸ் என் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் சிஎஃப் டிவைடட் எ எஃப் இன்ட்டு டபிள்யூ மோடு மோடு அப்படின்றது என்னென்னா இருக்கிற கேட்டகரியில் ரிப்பீட்டடாக இருக்கிற நம்பர் என்ன ஒரு டென் டூ ஃபிஃப்டீனுக்குள்ளே ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ரிப்பீட்டடாக எத்தனை நம்பர் வருது பதினொன்றுன்றது தந்துடுற வருது பன்னெண்டு ஏ தந்துடுற வருது நாலு தந்துடுற வருது பதினஞ்சு எத்தனை தடவ வருதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எது லார்ஜஸ்ட்டாக அடிக்கடி வர வேல்யூவோ அதை நம்ம மோடுன்னு சொல்கிறோம் இப்போது கேண்டிடேட் ஏ வந்து ல லெவன்த் தௌசண்ட் சம்திங் பி தேர்ட்டி நைன்த் தௌசண்ட் சம்திங் சி செவன்டி எயிட் தௌசண்ட் சம்திங் இப்போ இதில் அதிகமாக இருக்கிறது என்னது சி அப்போ இந்த நம்பரை அதிக அடிக்கடி அதிகமாக பிரசன்ட் ஆகுறது நம்ம மோட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் ப்ரசன்டேஜ் அப்படின்றது என்னன்னா பர்சன்டேஜ் தான் அதோட நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்க வேரிய வேரியபிள்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது தான் பெர்சன்டேஜ் அதுக்குரிய ஃபார்ம்லாம் எல் ப்ளஸ் என் பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் சிஎஃப் டிவைடட் எஃப் இன்ட்டு டபிள்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மீன் மீடியனோட டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிமான்ட்ரிக்கலில் மீன் இஸ் அபவுட் ஈக்குவல் டு மீடியன் மீனும் மீடியனும் சிமான்ட்ரிக்கல்ல ஈக்குவலாக இருக்கும் ஸ்கீனில் வந்து நெகட்டிவ் அப்படின்றப்ப மீன் மீடியனை விட மீன் வந்து கம்மியாக இருக்கும் பாசிட்டிவ் அப்படின்றப்ப மீனை விட மீடியன் கம்மியாக இருக்கும் இதே பை மாடலில் டூ டிஸ்ட்ரிக்ஸ் மோட் மோட்ஸில் இருக்கும் மல்டி மாடலில் மோர் தென் டூ டிஸ்ட்ரிக் மோட்ஸாக இருக்கும் இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெண்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் மீடியனும் ஈக்குவலாக இருக்கும் நெகட்டிவில் மீனை விட மோடு அதிகமாக இருக்கும் நெ பாசிட்டிவ்ல மோடோட மீன் கம்மியாக இருக்கும் இதே சென்ட்ரல் டெண்டன்சியோட மெஷர்மெண்ட்ஸ் அதில் நாமினல் வேரியபுளாக இருந்தால் ஒன்லி மோட் மட்டும்தான் அங்கே மெஷர் பண்ண முடியும் இதே ஆர்டினல் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா மீன் மோடும் மீடியனும் அந்த இதில் வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ரேங்கிங் கேட்டகரிஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் இன்டர்வல் ரேஷியோ அப்படின்னா அப்படின்ற வேரியபிள்ஸ் அப்படின்னா மோட் மீடியன் அண்ட் மீன் மீல் ஆ எலமே கால்குலேட் பண்ணிக்க முடியும் அதில் வந்து நம்ம ஸ்கிரீனோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணிக்க முடியும் இது சென்ட்ரல் டெண்டன்சியோட லெவல் ஆஃப் மெசர்மெண்ட்ஸ் இது தான் இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க மோட் மீடியன் மோட் மீடியன் மோட் மீடியன் மீட் மீன் அதோட வேரியபிள்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத இப்போ வந்துருக்கோம் நீங்கள் இதை டிஸ்பிளேயில் இருக்கிற ஸ்க்ரீனை நல்லா பார்த்துக்கோங்க டிஸ்ப்ரெஷன் நெக்ஸ்ட் டிஸ்ப்ரெஷன் அப்படின்றது என்னென்னா கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதோட மெஷரிங் வேல்யூ மீனில் என்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது அதோடய லொக்கேஷன் அதோட செ சென்ட்ரல் டெண்டன்சி அந்த மீனோட வேல்யூ எந்த இடத்துல லொக்கேட் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணுறது தான் டிஸ்ப்ரெஷன் டிஸ்ப்ரெஷன் வந்து ரேஞ்ச் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோர் டைப்ஸில் வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும் இதில் மெஷர் ஆஃப் வேரியேஷன் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்ப்ரெட் ஆர் வெரைட்டி அப்படியே ஆர் டிஸ்ப்ரெஷன் ஆஃப் த டேட்டா வேல்யூஸ் அந்த டேட்டா வேல்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது மெஷர் பண்ணுறது தான் டிஸ்ப்ரெஷன் ரேஞ்ச் அப்படின்றது டிஸ்ப்ரஷனோட மெஷர்மெண்ட் அதாவது சிம்பிளஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்ச் அதாவது இதில் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து தேர்ட்டீன் ஃபோர்ட்டீனுக்கும் முன்னாடி உள்ள நம்பர் அப்புறம் இங்கே ஜீரோவுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஒன் டூ தேர்ட்டின் எடுத்திருக்கோம் இந்த ரேஞ்சில் ஒன் டூ தேர்ட்டீனில் ஒன் டூ தேர்ட்டீனில் எது லா ல லார்ஜஸ்ட் நம்பரோ எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூவை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென் குவார்டைல் மெசர்மெண்ட்ஸ் குவார்டைல் மெசர்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஃபோர் செக்மெண்ட்டாக பிரிச்சு அந்த ஃபோர் செக்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் எப்படி இருந்தது செகண்ட் குவார்டரில் டேட்டாஸ் எப்படி இருந்துச்சு தேர்ட் குவார்ட்டரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை பார்க்குறேன் அந்த நியூமரிக்கல் வேல்யூவை மெ மெஷர் பண்ணுறது தான் குவார்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஎட்டுக்கு நீங்கள் டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குவாட்டர்லியில் அவங்க மார்க் எப்படி இருந்துச்சு ஹாஃப் அவங்க மார்க் எப்படி இருந்துச்சு ஆனுவல் எக்ஸாமில் மார்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட ஃபுல் அந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜை த்ரீயாக செக் செக்ரிகிரேட் பண்ணி அந்த அந்த செக்மெண்ட்ஸில் அவங்களோட ரேஞ்ச் எவ்வளவு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா அதுதான் குவார்டல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த குவார்டல் மெஷர்மெண்ட் க்யூ ஒன் அப்படின்றது ஃபஸ்ட்டு க்யூ ஒன்ட்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அடுத்து ரெண்டு ஹாஃபுக்கு உள்ளது அடுத்து இந்த தேர்டாக இருக்கிறது க்யூ த்ரீ க்யூ ஒனுக்குரிய ஃபார்ம்லாம் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் ஃபோர் க்யூ டூக்கு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் டூ க்யூ த்ரீக்கு த்ரீ ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் ஃபோர் இது தான் ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா இந்த இது வந்து ஒரு சம் மூலமாக சொல்லியிருக்கோம் இதில் என் வந்து நைன் நைன் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் நம்பர் நம்பர்ஸ் இருக்கு அந்த நைன் நம்பர் இந்த நைன் நம்பர்லேருந்து வேல்யூஸ் எடுத்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்குரிய குவார்டர்லி வேல்யூ நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும் இந்த சம்மெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எலாப்ரேட்டாக சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்குரிய சம்ம ஃபுல்லாக அடுத்து நம்ம போடும்போது அடு அடுத்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்கலாம் தென் குவார்ட்டர் மெசர்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இந்த குவாட்டல் மென்சஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குரிய லு ரூல்ஸ் என்ன அப்படின்னா ரேங்கோட பொசிஷனை அந்த நான் ஹோல் நம்பரோட பொசிஷன் எடுத்துக்கணும் இதில் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை நம்ம எலிமினேட் பண்ணி அதுக்குரிய ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம் அந்த ஆவரேஜ் வேல்யூவில் இருந்து அதோட ஃப்ராக்ஷனோட ஹா ஹாஃப் ஹோல் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸ் ஹாஃபில் அடுத்து தேர்டு தேர்ட் டேர்ம் வரைக்கும் பார்க்குறோம் அது அப்போ அந்த டேர்மில் உள்ள வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்மிலாவில் நம்பரை அசைன் பண்ண வேண்டியிருக்கும் வேரியன்ஸ் வேரியன்ஸ் அப்படின்றது என்னது வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூஸோட ஸ்கொயர் டிவியேஷன் தான் ஸ்கொயர் டிவிஷன் அந்த மீனில் இருந்து ஸ்கொயர் டிவியேஷனோட ஆவரேஜை தான் நம்ம வேரியன்ஸ் சொல்கிறோம் வேரியன்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுற ஃபார்மில் சிக்மா என் ஆஃப் எக்ஸ் ஒ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பார் ஆஃப் டூ டிவைடர் என் மைனஸ் ஒன் இதுதான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்ம்லாம் வேரியன்ஸ் அப்படின்றது மீன் மீனோட வேல்யூவில் இருந்து ஸ்கொயர் டிவியேஷனோட அப்ராக்சிமேட் ஆவரேஜ் வேல்யூ தான் வேரியன்ஸ் அனதர் ஃபார்முலா இது ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க ஃபார்ம்லாஸும் கொஷினில் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது பாப்புலேஷன் வேரியேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு வேல்யூ எடுத்துகிட்டு அந்த பாப்புலேஷனுக்குரிய வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்ம்லா நம்ம யூஸ் பண்ணுவோம் மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது அந்த சேம் யூனிட்டதை அதை விட ஒரிஜினல் டேட்டா ஃபைன் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மோஸ்ட் காமன் யூஸ் மெசர் ஆஃப் வேரியேஷன் வேரியேஷனில் மீனில் இருக்கிற வேரியேஷன் என்ன மீன் பண்ணுது அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது தான் டிஸ்பிரஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடுத்து அதுக்குரிய பாப்புலேஷன் ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஃபார்ம் தான் மெசர் ஆஃப் டிஸ்பிரஷன் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மீனில் ஈச் வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அதோட டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி அந்த டிஃபரன்ஸுக்கு டிஃப்ரென்ஸில் உள்ள ஈச் நம்பரையும் மீனில் இருக்க நம்பரோட மைனஸ் பண்ணி என் மைனஸ் ஒன் என் மைனஸ் மீன்ஸ் அதை மீனில் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வர நம்பர்லேருந்து அதாவது டோட்டல் என் வேல்யூலேருந்து மைனஸ் ஒன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஒரு நம்பர் ஓரளவு அந்த நம்பருக்குரிய ஸ்கொயர் ரூட்டை தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி நம்ம ஃபைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கார்லேஷன் அண்டர் ரெகுரேஷன் கார்லேஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு டூ நம்பர்ஸ்குரிய டூ வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணுறது தான் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அந்த கார்லேஷனை ரெக்ரெஷ் அப்படின்றது அந்த கார்லேஷன் மாதிரியே தான் டூ வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷர் பண்ண வேல்யூ மீன் வேல்யூட கம்பேர் பண்ணி அந்த மீன் வேல்யூவில் எப்படி இந்த டூ வேரியபிள்ஸும் இருக்குது அப்படின்றத அதுக்குரிய ரிலேஷன்ஷிப்பை பண்ணுற ப கண்டுபிடிக்கிறது ரெக்ரஷன் சொல்கிறது புரியுதா அதாவது கார்லேஷன் அப்படின்றது டூ வேரியபிளோட ரிலே ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணுறது ரெக்ரெஷன் அப்படின்றது டூ வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணி அந்த மெஷர் பண்ண வேல்யூவை மீன் வேல்யூவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் ரெக்ரஷன் கார்லேஷன் வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி இருக்குன்னு வச்சுனா அந்த எக்ஸையும் ஒய்யையும் க கம்பேர் பண்ணி அதோடய இன்டிபெண்டன்ட் வேல்யூ என்னது எக்ஸ்பிளனேட்ரி வே அது இண்டிபெண்டாக இருக்கா இல்லை ரெ எக்ஸ்ப்ளனேட்ரியாக இருக்கா இல்லை ஒரு டிபெண்டட் வேரியபிளா அல்லது ரெஸ்பான்சிபிள் வேரியபிளா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி அதோட ஸ்கேட்டர் ப்ளாட் எப்படி இருக்குது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா ஸ்லோப்பிங் லைனாக இருக்கா அதோட லீனியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீனியர் அப்படின்றது அதோட லைன் அந்த ல லைன் வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கார்லேஷன் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறோம் கார்லேஷன் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் எக்ஸோட வேல்யூ வந்து இதில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்கூரிய வேல்யூ இந்த எக்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணது ஒய்யோட வேல்யூ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த எப்போ பார்ப்போம் ஏ இஸ் இன்க்ரீஸ் ஒய் ஒயிட் அண்ட் டூ டிகிரீஸ் இதில் வந்து ஏயில வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இது எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய் டென்ஸ் இன் டூ டிகிரீஸ் அதாவது நெ நெகட்டிவ் லீனியர் கார்லேஷன் பாசிட்டிவ் லீனியர் கார்லேஷன் நோ கார்லேஷன் நான் லீனியர் கார்லேஷன் அதாவது இந்த இருக்கிற வேல்யூலேருந்து இந்த இருக்கிற வேல்யூவில் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன மாதிரி கோ ரிலேட் ஆகிருக்கு கார்லேஷன் அப்படின்றத கோ ஹைஃபன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ போடுவோம் கோ ரிலேஷன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள கோ ரிலேஷன் வந்து என்ன மாதிரி இருக்குது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா இல்லை நோ கார்லேஷனாக இல்லை நான் லீனியர் கார்லேஷனான்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறது லீனியர் கார்லேஷன் கோ கார்லேஷன் கோ கோஎஃபிஷியன் கார்லேஷன் அப்படின்றது அதோடய ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறது ம ஸ்ட்ரென்த் அண்ட் டெரக்ஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் டேரக்ஷன்ஸை அதோட லீனியர் ரிலேஷன்ஷிப்பை டூ வேரியபிள்ஸ்க்குரிய ஸ்ட்ரென்த் அண்ட் த டிரெக்ஷனை அதோட ரீனியன் ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் கார்லேஷன் எஃபிஷியன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குரிய ஃபார்ம்லா இது ரீனியர் கார்லேஷனில் இந்த ஃபார்ம்லாந்து சம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வர வரதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர் வந்து மைனஸ் வேல்யூவாக இருந்தால் இந்த மாதிரி வரும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் எப்படி வரும் இதே வேல்யூ கம்மியாக இருக்கும்போது வேல்யூ வந்து இன்னும் பாயிண்டில் கம்மியாக இருக்கும்போது நான் நியர் கார்லேஷனாக இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அந்த சம்மை ஃபைன் பண்ணி போடுவோம் இதுக்குரிய சம்மெல்லாம் நான் டுவெண்ட்டி யூனிட்ஸையும் முடிச்சுட்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸில் இருக்கிற சம்மை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாட் ஒன்லி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸில் எல்லாத்துக்குமேவும் அந்த சம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோஸில் தே கால்குலேஷன் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன் ஃபஸ்ட் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஒய் மல்டிபிள் ஈச் எக்ஸ் வேல்யூ பை இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் த ஷம் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கரஸ்பாண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு சிக்மா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈச் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஃபைன் பண்ணுறதுக்குரிய சிம்பிள் வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ஈச் ஒய் வேல்யூ அண்டு ஃபைன் த சம் பண்ணுறதுக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதோட டோட்டல் ஃபார்முலா தே ரெக்ரெஷன் ரெக்ரெஷன் லைன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ரெக்ரெஷன் அப்படின்றது என்னென்னா ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை மெஷர் பண்ணி அந்த மெஷர் பண்ண வேல்யூ மீனோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து இதுக்குரிய ஃபார்ம்லாம் ரெக்ரேஷனுக்கு இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம் இந்த சம்மப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இல்லை எப்படிலாம் எக்ஸ் ஒய்யும் ஃபைன் பண்ணுறோன்னு பார்ப்போம் எக்ஸை ஒய் நமக்கு ஆல்ரெடி சம்மில் வந்துடும் நம்ம ஃபைன் பண்ண டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டாஸ் இதில் சிக்மா எக்ஸ் அப்படின்றது இது ஃபுல்லாக ஆட் பண்ண வேல்யூ சிக்மா ஒய்கிறது இது ஃபுல்லாக ஆட் பண்ண வேல்யூ எக்ஸ் ஒய் அப்படின்றது எக்ஸையும் ஒய்யும் மல்டிபிள் பண்ண வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது எக்ஸ் வேல்யூவை டபுள் ஆக்கணும் அதை ஒன் இன்ட்டு ஒன் டூ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு த்ரீ அந்த அந்த வேல்யூ ஒய் ஸ்கொயர் அப்படின்றது மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒய் ஒன் இதெல்லாம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் அப்படியே இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்முலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெக்ரேஷன் வேல்யூவை நம்ம கன் ஃபைன் பண்ணிடலாம் ஸ்கைஸ்கொயர் டெஸ்ட் ஸ்கைஸ்கொய்டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா அந்த இருந்து நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ அதாவது எக்ஸ்மைன் பண்ண வேல்யூவில் சேம் வேரியபிளேவும் சேம் வேரியபுளா அந்த வேரியபிளில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஒரு வேரியபிளையேவும் உள்ள ஒரு 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 வேரியபிளை ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டூ வேரியபிளை ஃபைன் பண்ணுறது கார்லேஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்றது இருக்கிற வேரியபிள்ஸ்லேயும் அதுக்குள்ள என்னலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதுக்குள்ளே இருக்க டிஃபரன்ஸ் என்ன அதுக்குள்ள உள்ள எக்ஸமைன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து யூஸாக இருக்கும் இதை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்சில் ஒரு பா இருக்க பாப்புலேஷனில் எஜுகேஷன் லெவல் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் ரெண்டத்தையும் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரிசர்ச் சர்வேல அந் அங்கே இருக்கிற சிட்டி சிட்டிசனில் யாரெல்லாம் எ எஜுகேஷன் அவங்களோட மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ எஜுகேஷன் லெவலையும் மெ மெட்டீரியல் ஸ்டே ஸ்டேட்டஸையும் வச்சுட்டு ஒரு ஒரு ஐநூறு ரெஸ்பாண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது சாம்பிளுக்கு ஐநூறு பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரேண்டமாக அந்த ஐநூறு பேரில் எத் எவ்வளோ பேர் எஜுகேஷன் அவங்களோட மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதில் டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க குறியா மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் என்ன அப் அந்த டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் என்ன யூஜி லெவல் பிஜி லெவல் படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வேரியபிளை வச்சவோ அந்த வேரியபுள் ரிலேஷன்ஷிப் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் இதை ஃபைன் பண்ணுறது தான் ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து ரிசர்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் இல்லாமல் அவங்களோட ரிசல்ட்ஸை கொண்டு வரவே முடியாது இப்போது ஒரு ஏஜ் குரூப் பீப்புளோட ஏஜ் குரூப் எடுத்துட்டோங்க அப்படின்னா ஒரு ப பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசில் இருக்கிறவங்க இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கவங்க அப்போ அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது அவங்களோட வே ஆஃப் மென்டாலிட்டி அவ ஆஃப் அப்ரோச் யார் கூட எப்படி பழகுறாங்க அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் கோரிலேட் பண்ணி அங்கே இருக்கிற பத்து வயசுக்கும் பதினஞ்சு வயசுக்கும் உள்ளவங்க எஜுகேஷனை என்ன மாதிரி பார்க்குறாங்க சினிமாவை என்ன மாதிரி பார்க்குறாங்க அவங்க ஒரு மணியை ஹேண்டில் பண்ணுறது என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளையேவும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குரிய ஃபார்முலா சிக்மா ஓஐஜே மைனஸ் இஐஜே டிவைடட் இஐஜி ஸ்கொயர் சாரி ஆஃப் டூ டிவைடட் இஐஜே ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் ஸ்கை ஸ்கொயர் பார்க்கறதுக்குரிய ஃபார்ம்லாம் ஓகே இப்போ இதெல்லாம் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பிஜிடி ஆர்பிகாமர்ஸ் டுவெண்ட்டி ஒனில் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டாட்டஸ்டிக்கல் கேன் பி கன்சிடர் இதுக்கு ஆன்சர் நெய்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை சயின்ஸும் சொல்கிறாங்க ஆர்ட்ஸுன்னு சொல்கிறாங்க சம் சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா ஆர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த கோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அது வேரியபிள்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் ஒன்னாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் ஒன்னாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் த ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் டூ நம்பர்ஸ் எயிட் அண்ட் எயிட்டீன் ஷால் பி இதுக்குரிய ஆன்சர் இங்கே என்ன ஜாமெட்ரிக்கல் மீன் கேட்டிருக்காங்க ஜாமெட்ரிகல் மீன் அப்படின்றது என்ன வந்து இங்கே டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க எயிட் இன்ட்டு எயிட்டீன் எயிட் இன்ட்டு எயிட்டினோட வேல்யூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ இதுக்குரிய ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா டுவெல் இன்ட்டு டுவெல் அப்போ இதுக்குரிய ஆன்சர் டுவெல் நெக்ஸ்ட் த ஸ்டர்ஜஸ் ரூல் ஃபார் ரிடமைனிங் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இஸ் இதுக்கு ஆன்சர் ஒன் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ லாக் என் இன் மாடரேட்ரி distribution டிஸ்ட்ரிபியூஷன் answer வந்து டைப் பண்ணால் மட்டும் சாரி ஏ பாயிண்ட் எம் than ஜி பாயிண்ட் எம் கிரேடர் ஹஜ் பாயிண்ட் எம் இதுக்குரிய ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் போகிற நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃப்ரம் த மீன் டிவியேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆன்சர் த்ரீ பாயிண்ட் டூ மீன் டிவியேஷன் அப்படின்றது இருக்க கொடுத்துருக்க நான் என் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் எத்தனை நம்பர் டென் நம்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டென் டென்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன்டீன் கிடைக்கும் அந்த நைன்டீனில் இருந்து நைன்டீன் மைனஸ் எயிட்டீன் நைன்டீன் மைனஸ் டுவெண்ட்டி நைன்டீன் மைனஸ் டுவெல் நைன்டீன் மைனஸ் ஃபோர்டீன் நைன்டீன் மைனஸ் நைன்டீன் சொல்லிட்டு இந்த ஃபுல் நம்பரே மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண ஆஞ்சரால் என்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னோன்னா வர ஆஞ்சு வந்து த்ரீ பாயிண்ட் டூ இந்த சம்மை வந்து நான்

நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர்ல கேட்ட கொஷின் பைடகிராம் இஸ் கால்ட் ஆன்சர் சர்க்குலர் பைடாகிராம் வந்து சர்க்குலராக இருக்கும் த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆகிய கர்வ் இஸ் யூஸ்டு டு அஸ் டைம் மீடியனில் இந்த கர்வ் யூஸ் ஆகும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இந்த சம் இது இந்த ஃபோர் கொஷின்ஸும் செம்மை இந்த செம்மை நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் ஆன்சர் வந்து நெதர் ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் எனி திங் பட் இட் இஸ் ஜஸ்ட் அ டூல் நெக்ஸ்ட்டும் சம்மு இந்த செம்மை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் த நெக்ஸ்ட் த கோஎஃபிஷியன்ட் டிடர்மைன் இஸ் டிஃபைன்ட் ஆன்சர் வந்து ஆர் ஸ்கொயர் இது டூ கிடையாது ஆர் ஸ்கொயர்ட் நெக்ஸ்ட்டு டுவெல்தில் கேட்ட கொஷின் த டேட்டா ஆப்டைன் பை இயர் ஸ்டடி ஸ்பெஷல் லீ டிசைன் டு ஃபுல்ஃபில் த டேட்டா நீட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் விச் இஸ் ஒரிஜினல் இன் கேரக்டர் ப்ரைமரி டேட்டா The pre-testing uh, pre of questionnaire on a sample basis to identify the val validity of the questionnaire is called pilot study. Coral Pearson expresses the relationship between mean, median and modes as answer modes equal to 3 median 2 mean. Coefficient of correlation can take a maximum value of answer 1. A Spearman rank correlation can be calculated by using which formula? 1 minus sigma 60 divided n of n minus 1. In a positively square distribution, the value of mean is minimum and the mode is maximum. 13 questions. The numerical statements as well as uh, statistical methodology is known as ANSYS statistics. The collection of data is any statistical investigation or known as primary data.

இதுக்கு வந்து ஆல் தி அபோ ஆன்சர் வரும் இதையும் டைப் பண்ண மாட்டோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பார்த்துக்கோங்க த லிமிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் கரெக்ஷன் ஆர் கிவன் பை ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருந்தாங்களே ஆர் சீக்வல் டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பி பாயிண்ட் இ ஆஃப் ரோ ஆர் த டர்ம் ரெகரஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை சார் ஃப்ரான்சிஸ் கல்டன் இன்ஸ் எயிட்டி செவன்டி செவன் எயிட்டீனில் கேட்ட கொஷின் இதுவும் செம்மை இந்த நான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு

அந்த ஹோல் நம்பர் நம்ம கண்ட மீன் கண்டுபிடிச்சோம் இல்லை மீன் அந்த கண்டுபிடிச்ச நம்பர் மைனஸ் டுவெல் மைனஸ் டென் மைனஸ் நைன் சொல்லிட்டு அந்த வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் டூ கொடுத்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் த எஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ குவார்டர் எயிட் சம் ஆஃப் த குவார்ட்டர் டுவெண்ட்டி டூ மீடியன் இதுக்கு ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் ஃபைவ் இதுவுமே சம்மதா மூணுமே தான் இந்த சமையல் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோக்குரிய பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்லாம் எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்